உங்ககிட்ட எல்லாம் கெஞ்சி கேட்கணும், அந்த சாமியார் எல்லாம் போய் கும்பிடாது. ஒருத்தன் நல்லவன் கிடையாது, சாமியை கும்பிடுங்க, வீட்டுக்காரரை கும்பிடுங்க, வீட்டுக்காரர்கிட்ட அவனை கேட்கேன் கும்பிட்ற மாதிரி நீயும் இருக்கணும். தெய்வம் தொழால் குழந்தை தொழுதழுவாள் பெய்யனை பெய்ய மழைன்னு நம்ம பப்பன் வள்ளுவன் என்ன சொல்லான், இவன் தெய்வம் போல இருந்தா தானே அவன் தொழுவா. பொழுதுனைக்கு அவளை அடிக்கிறது, அவளை மிரட்டுறது. அன்பும் சிவமும் வேறு வேறு என்பர் அறிவிலார், அன்பே சிவம் வந்து யாவரும் அறிவிலார், அன்பே சிவம் என்று யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேங்க திருமூலம். கடவுள்னா அன்பு தானே, எல்லா மதமும் அதானே சொல்லுது. நீங்கள் முதல்ல அன்பை வீட்டில் காட்டுங்க, மனைவி வீட்டை அன்பாருங்களேன், செல்லோன்னு சொல்லுங்களேன் அவளை. அவளுக்கு தெரியும், நீங்கள் சொன்னாலும் அவளுக்கு தெரியும், ஏதோ ஃப்ராடு பண்ண பார்க்கலாம், அதான் புதுசாக நம்மளை செல்லுங்கள்லாம்னு சொன்னாங்க. அவன் எவ்வளோ நாள் வாழ்ந்தா கூட ஊர் நான் இன்னொன்று சொல்லையே, அன்பாக இருக்கிறது எப்படின்னு ஒரு பையன் கேட்டான், ஒரு மாதமாக அன்பாக இருக்கிற மாதிரி நடிடாது பழகினா அப்புறம் அன்பாக இருந்துருவேன். எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து கேளுங்க ஐயா, போலீஸ்காரன்ட்ட கேட்டால் அவன் வீட்டை விட்டு இறங்கி வீட்டை கூட்டு வந்துடுவான். எந்த பையன்ட்டு கேட்க, சின்ன பிள்ளை தாத்தா விட்டுக்கா வா போவோம் அப்படிமா, ஒன்றும் இல்லை அன்பாக இருப்பேன், சின்ன பிள்ளை தெருவில் போவான், மங்களால் வாசல் நிற்பேன், நிற்பான், தாத்தாம்மா என்னல்ல எனக்கு ஒரு திருக்குறள் புஸ்தகம் கொடுமா, திருக்குறள் நிறைய வச்சுருப்பேன் அந்த படி கொடுங்களேன். ரயிலில் பகல் நேரம் ரயிலில் வர்ற பயிலுவோ பிஸ்கட்டை துண்டை மறைச்சி விட்டு சாப்பிடானே, அவனையெல்லாம் கொண்டான்ண்ணா. ஆனால் மன்னிச்சுக்கிட்டு மனைவினையா, அவன்கிட்ட தான் இந்த ரயிலில் ஓடி வாடி சின்ன பிள்ளைகள் அவன்கிட்ட போய் பிஸ்கட் கேட்கும், அவனே துண்டை வச்சுக்கிடுத்தீங்க. கடவுள் அவனை சோதிக்காது இந்த பிள்ளைகள் இருப்பார். நான் போகும்போது நிறைய பிஸ்கட் பாய்ட் பிள்ளைகள் வந்தால் கொடுப்பேன், அதில் எனக்கு இன்னொரு பையன் மயக்க பிஸ்கட் கொடுக்கான்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், அது வேறு நாட்டில் என்ன தப்பெல்லாம் நடக்கு. போலித்தனமான வழிபாடுகள் வேண்டாம். எத்தனையும் பேதமராது எப்பயிரும் தம்மயிர் போல் எண்ணி உள்ளே உத்திரமை உடையவராக உயர்கின்றார் யாவர், அவர் உளந்தான் சுத்த சித்தருவாய் எம்பெருமான் நடமுறையும் இடமெல்லாம் நான் தேர்ந்தேன். அந்த அதுதானே சொன்னார் வள்ளலாறு, சிவபெருமான மனசுலேயே வச்சு எவன் பூஜை பண்ணுறானோ அவன் காலில் போகிறான் விழுந்து கும்பிடுவாங்க. நீங்கள் நங்கடம்பனை பெற்றவன் பங்கினன் தென்கடம்பை திருக்கிற கோயில் தான் தன்கடன் அடியேனையும் சாருதல் என்கடன் பணி செய்து கிடப்பது என்ன தேவரத்தை, அதைத்தானே பாரதி மாத்தனா, நமக்கு தொழில் கவிதை நாட்டில் குலைத்தல் இமைப்பொழுதும் சோலாதிருத்தல் உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம்குடைய வாழ்ப்பான். கோயிலை கும்பிடும்போது வீட்டை நினைக்கிறேன், புரியுதா? கோயிலே தான் பிரசாதம் கொடுத்த திருநீரை கூட கோயிலே போட்டு வந்துருந்தாங்க எங்கப்பா, அது சிவன் ஜோத்து வீட்டுக்கு வரக்கூடாது. நான் பூஜை பண்ணனா அந்த பிரசாதம்லாம் போடுவாங்களே அங்கேயே செலவழிச்சிருமேன், வீட்டுக்கு கொடுத்து விட்றாத. இவன் பத்து பக்கம் புளியோதரை போட்டு ஐயர் நீ மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வாங்கண்ணே, பாவம் புளியோதரோட பாவம் வந்துடும் வீட்டுக்கு கொடுத்துருவோம். எம்ஜிஆர்லாம் கேட்டு வியந்திருக்கேன், நான் அரசியல் இல்லை, என்னமோ எனக்கு அந்த ஆளை ரொம்ப எதிர்ப்பேன் சினிமாக்காரன்னு. முதல் முதல்ல ஒரு முறை எம்பி சுப்பிரமணியன் எல்லோரும் கூட்டு போனாங்க, போக போனேன், அவர் கைனாலே நெய் ஒழுக கேசரி பரிமாறினார். நான் சொன்னேன் அண்ணாச்சி நான் நல்லா சாப்பிட்ருக்கேன்னு, உடனே சொன்னார் தம்பி இன்னொருத்தரே நான் அண்ணாச்சின்னு கூப்பிடுங்கண்ணே, கூப்பிட்டேன் சாப்பிடுங்க அண்ணார், முடியாது அண்ணாச்சி, சாப்பிட்டுட்டு தோட்டத்தில் ஒரு ரவுண்டு ஓடிடுங்க சரியாயிருங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க. அத்தனை சொன்னார் திருமல்லர், உடம்பை உடம்பார் அடியில் உயிரார் அழிவர் திடம்படும் விஞ்ஞானம் சேர்த்துட வேண்டாம், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். ஆரோக்கியமாக இருக்க முடியாது, கடவுளை கும்பிட்றதுக்கே ஆரோக்கியம். நான் போய் சொன்னால் கை பிடிச்சி கும்பிட்டா நான் கருவறையில் நிற்பேன், எல்லாத்திலும் கேட்பேன் இவ்வளோ நேரம் கை வச்சிருக்கேன், நான் உடற்பயிற்சி பண்ணுறேன் ஒழுங்காக. விடுதிகளில் தானே தங்குறேன், விடுதிகள்லேயே இந்த பிராண்டாக இருக்கும்ல அதில் நடந்துடுவேன், வெளியே நடக்க முடியாது. எங்கள் ஊர்லலாம் வெளியே நடந்தால் பின்னாலேயே வருவானு, ஏன்னா சரிமா இருக்கலாம், ஆமாம் அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே வரணும்னு நினைக்கான், அதான் நினைவேன் அப்புறம் ஒன்றும் வரல என்னாச்சு, இன்னும் எவ்வளோ நாள் ஓடுமா, இவ்வளோ நாள் ஓடுமாம்னு கேட்கலாம், அது ஓடும் இது அந்த பஸ் தான் நல்லாமே இல்லைனாச்சு என்ன இல்லைச்சாங்க. சில பேர் பங்களா நிற்பேன் சைக்கிள் விட்டு இறங்குவான், நல்லா இருக்கலனாச்சு, ஆமாம் இப்போ ஒன்றும் மாத்திரைலாம் சாப்பிட்றதில்லா, சாப்பிட்டேன் சாப்பிட்டா செமிக்கலாம்ண்ணாச்சி, செமிக்கலாம்ண்ணாச்சி, வருத்தமாக இருக்கும் அவனுக்கு. அண்ணாச்சி எதுக்கு எச்சரிக்காருங்க, ஹார்ட் அட்டாக் திடீர்னு வந்துருண்டு ஏறி போறானே, என்ன பண்ணுங்க, மனசீவனோட தான் வாழ வேண்டியிருக்கா. நம்ம என்ன சொல்றாரு திருமலர், எந்த உடம்பு வலிமையாக இருக்குமோ அந்த உடம்புல தீய குணங்கள், அதுதான் விவேகானந்தர் சொன்னான், வாட் இந்தியா வாட்ஸ் நம்ம சாப்பா இந்த நர்சாஸ்டில் த ஜெஜாண்டிக் வில் விச் நத்திங் இரும்பாலான தசைகளை இக்காலான நரம்புகளும் கொண்டவனாக இளைஞரையும் இருக்க வேண்டும். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, ஐ டு நாட் தினி எர்லி ரிச்சியன் விச் கனாட் வைப் த விடோ ஸ்ரீயஸ் அண்ட் பிரிங்க பீஸ் ஆஃப். அவன் என்ன சொல்கிறான், நான் ஒரு ஏழை விதவை பண்ணீரின் கண்ணீரை துடைக்காத ஒரு ஏழை குழந்தையின் பசிக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுக்காத எந்த மதத்தையும் நான் மதம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவனையும் வேற ஒன்றும் இல்லையே, சரி உட்காரு, நல்ல ஐயாவாக இருக்காள், நாற்காலியெல்லாம் விட்டு கொடுக்கறது பெரிய விஷயம் இந்தியாவில், இங்கே ரொம்ப பெருந்தன்மையான ஆளாக இருக்கு,
டக்குன்னு எழுந்திரிச்சு நாற்காலி கொடுத்த. ஆனால் கடவுள் என்னை காப்பாற்றிட்டாயா? மூணு தேர்தல் நின்னேன், தோத்துட்டேன். போயிருந்தா ரொம்பலாம் கவலைப்பட்டிருக்கேன்னா, மொத்தமாக ஒரு செட்டு கை தட்டுவான், மொத்தமாக ஒரு செட்டு வெளியில் போயிடுவான், இதுக்கு மத்தியில் நான் தனியாக உட்காந்துருக்கேன், என்ன இழந்துக்கு? கடவுள் தானே தோக்கடித்தான் நம்மளே. ஆனால் அதுக்கும் வேறு மாதிரி சொல்கிறான்னு விட, நான் தோத்தேன் ஒரு பேர் சொன்ன அப்படி சொல்லாங்க என்ன, எப்படி சொல்லணும்னு? வெற்றி வாய்ப்பை இழந்தேன்னு சொல்லுங்க. தோத்தாச்சு நாயை பரவாயில்ல, வெற்றி வாய்ப்பை இழந்தேன். தமிழ்நாட்டை எப்படிலாம் அங்கே எடுத்துகிறானோ பார்த்தா வெற்றி வாய்ப்பை. ஆனால் ஒன்றுயா செஞ்ச பாவம்லாம் அதில் தீர்ந்துட்டோம். ஏன்னா யாரை கும்பிட்டேன்னு தெரியாது, எதுக்கு கும்பிட்டேன்னு தெரியாது, ஏன் கும்பிட்டேன்னு தெரியாது, அவ்வளோ வரையும் கும்பிட்டேனே. அண்ணாச்சி எங்கள் அம்மா, அண்ணாச்சி இங்கே. சில நேரம் ராத்திரி நானே உட்காந்து அழுவேன், இத்தனை பொன்னானூறு அகநானூறு திருக்குறள் திருமந்திரம்லாம் படித்து எப்படி கும்பிட விடுதான் இவளே. வாழப்படையாட்ட சொன்னா, ஐயோ எனக்கு சீட்டு வேண்டாம், என்ன அந்த ஊரில் வேறு ஆள் இல்லை, நீ நெல்லுட்டார். கிறிஸ்தவரில் வந்தாங்க, ஒரு கிறிஸ்தவர் வந்தார், எங்கள் பிஷப்பை போய் பார்த்தாருனார். எதுக்குன்னு, அவர்கிட்ட 10,000 ஓட்டு இருக்குன்னா, நான் அப்போ சொன்னேன் சாயங்காலம் போய் வாங்கிட்டு வருவோமான்னு, கொண்டுருவேங்கன்னு. நீ தானே 10,000 இருக்குன்ன, நமக்கு பிஷப்பு கும்பிட தெரியுமா, நம்ம சாமியானா கும்பிடுவோம். அங்கே எப்படிலாம் கும்பிடணுன்னு மண்டி போட்டு அவர் மோதிரத்தில் முத்தம் கொடுணும். நான் மண்டி போட்டு மோதிரத்தில் முத்தம் கொடுத்தேன், அது எச்சியாக இருக்குது. அவர்கிட்ட ஃபாதர் என்ன, அப்போ தான் அந்த வேட்பாளர் முத்தம் கொடுத்தான், தொடக்கிக்கு முன்னால் நீ வந்துட்டேன்னாரு. அப்போ எத்தனை வேட்பாளர் வந்தான்னு, 10 பேர்னாரு. அப்போ 10,000 ஓட்டு பிரிஞ்சிட்டு நம்ம கிடைக்காது, நம்ம பார்ப்போம். இன்னொருத்தன் வந்தான் பிஷப் பார்த்தேன்னு பார்த்தேன், அது ப்ராட்டஸ்டன்ட் பிஷப், கேத்தலிக் பிஷப். நமக்கு ஒரு சந்தோஷம், ஓ நம்ம மனுஷன், நம்ம சமயம் மாதிரி இவனோட்டையும் நிறைய பிரிவு இருக்கு போலன்னு. அவர்கிட்ட எப்போ போனால் காலையில் போன்ட்டான். எலெக்ஷன்லாம் பெரிய, நம்ம குளித்ததே நமக்கு தெரியாதியா? அவனுடைய குளிப்பாட்டி, அவனுடைய வேட்டி சட்டையெல்லாம் உடுத்தி, அவனுடைய பல் தைச்சு அவனை கூப்பிட்டு போவான். நான் குளித்ததே எனக்கு தெரியாது, வெளியே வெளியில் குளிச்சேன்னா நல்லா குளிப்பாட்டிட்டோம். நீங்கள் வாங்க அம்மா, எப்போ குளிப்பாட்ட வேண்டியது, எப்போ குளிப்பாட்டு தான் பாருங்கள். தேர்தல்னா அப்படி தான், அவர் காலையில் பார் பண்ணி கொண்டு இருக்கார். இந்த பையில் அண்ணாச்சி போய் கேளுங்க கேளுங்க, இன்னும் 20 ஊருக்கு போக வேண்டியிருக்கு, வெயிட் பண்ணாதீங்க போங்க. எல்லாம் பார் பண்ணி கொண்டு இருக்காங்க. போய் நானும் வேறு என்ன பண்ணுவோம், விரட்டுறாங்க போய் மண்டி போட்ட சாமி, நான் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டிடுறேன். அவர் என்ன ஒன்று, பாராளுமன்றத்தில் இருக்கிற பதாவே இந்த பாவி, தேர்தல் என்கிற பாவக்களத்தில் காங்கிரஸ் என்கிற பாவக்கட்சியில் நிற்பதனாலே இவன் பாவங்களை ஏற்று மன்னிப்பீராகன்னார். நான் ஆமன்ட்டு வந்துட்டேன். அதுக்கு தான் நினைக்கிறேன், எனக்கு புரியலையா, தெய்வ வழிபாடுக்கும் தேர்தலுக்கு என்னடா சம்பந்தம்? நீ எம்எல்ஏ ஆனால் ஒழுத்தமாக நேர்மையாக நாணயமாக இருந்தால் கடவுள் உங்க கூட இருக்கும். ஷேக்ஸ்பியர் சொல்வான், நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது, ஆகவே கடவுள் எங்களை சிநேகிதம் பண்ணி கொடு. நம்ம நல்லவனாக ஏறக்கணும்னு ஒரு பையன் கேட்டான், எல்லாம் தாத்தாவை எல்லோரும் கும்பிடுதான்லாம். ஆமாம், அந்த மாதிரி இருக்கணும். நல்லவனாக இருந்தால் எல்லோரும் என்ன பார்த்துக்கலாம், ஐயா நல்லா இருக்கீங்களா? 12 பையங்களை படிக்க வைக்கிறேன், என்ன ஜாதினே தெரியாது. அவங்க அப்பன்ட்ட பணம் கொடுக்க மாட்டேன், ஏன்னா 2 பேரில் வாங்கி போய் குடிச்சிட்டானு, அவன் குடிச்சிட்டு படுத்து கிடக்கான். இந்த பையன் வந்து எனக்கு தாத்தா பணம் வரல, எனக்கு ஆன்லைன் கூட பேங்க் அங்கே அனுப்பிச்சிருவேன். இப்போ ஐயா பண்ணிச்சாங்க, பணம் அனுப்பிச்சா அது 2 பையங்களுக்கு போயிட்டு படிப்பேன். நிறைய உதவுங்க ஐயா, கோயிலுக்கு போக வேண்டாம். நான் என்ன சொல்லுன்னா, கடவுள் உள்ளே இருக்கான், கடவுள் உள்ள இருக்கப்போ நீங்கள் நல்லதாக செஞ்சால் அவன் மகிழ்ச்சி ஆயிடுவான்ல, உங்களை ஏன் கோயிலுக்கு கூட போகிறான்? வடநாட்டிலேருந்து எங்கள் அண்ணன் வந்து ஸ்டேட் பேங்கில் பெரிய அதிகாரி, வடநாட்டு வந்தால் அவங்களோட ஒரு பியூன் வந்திருந்தான். திருக்கடுக்குன்றதுக்கு நாங்கள் சாமி கூட போகிறோம், கீழே வரும்போது அந்த வடநாட்டு சேதக்கரை பேப்பரில் பாருங்கள், ஒரு படியை இறங்கி 3 தடவை சுற்றி கும்பிட்டு இறங்கிட்டான். பின்னால் வந்தவன் பூரா 3 தடவை சுற்றி கும்பிட்டு இறங்குதான். இந்த பையன் அட்டை நான் தேக்கோச்சி தேக்கோச்சி நான் கொண்டுருவேன், வடநாட்டிலேருந்து எங்கள் பயிலோட கேவலப்படுத்தியலன்னு. ஆனால் நம்ம பயிலில் கற்பனை வளம் மிக்கமே, சுற்றிட்டே போனால் ஒரு பேர் சொன்னால் உள்ளே ஒரு சாமியார் 2000 வருஷமாக தவம் பண்ணுறாருங்கானே, அதுக்குள்ளே கதை ரெடி பண்ணிட்டான். சாம்பிராணி வாட வருதுங்க, நான் சொன்னால் கொலை பண்ணிடுவோம், உன்னை தின்னவில்லைனா இவ்வளோ ஒன்று வெட்டியிருப்பேன், என்ன பெரிய பயில சொல்கிறேன். அந்த ஏமாத்திரமே என் கூட நினைச்சான். இந்த போலித்தனம் பண்ணாது, இறைவன் விரும்ப மாட்டான். கடவுள்கிட்ட ரொம்ப எளிமையாக போங்க, இப்போ உண்மையாக இருங்க. அவனுக்கு தான் உங்களை தெரியுமில்ல, அவன்கிட்ட தான் எல்லா அக்கௌண்ட் இருக்குது, உங்களை எப்படி தெரியாமல் இருக்கும்? சில பேர் என்ன பண்ணலாம், எல்லா தப்பு பண்ணிவிட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணானே. அம்பாள் என்ன பண்ணுதா தெரியுமா, இலை பால் அபிஷேகத்தில் சாராய வடை அடிக்காங்க. அது ஏன்னா அவன் வியாபாரி, சாராய வியாபாரி அபிஷேகம் பண்ணால் அவள் என்ன தாங்குவாளாவா? நம்மகிட்ட சொல்லாவா, நம்மகிட்ட தானே சொல்ல முடியாதா? பொள்ளாச்சி மகானிங்க இருக்கால என்ன ரொம்ப இதாக இருப்பார், 1 லட்சம் ரூபா ஆன்லைனில் அனுப்பிச்சுருவாரு, வரணும் ஏன்பாரு போவேன். நான் அவரெல்லாம் பார்க்க மாட்டேன். அவர்கிட்டே ஒரு தடவை சொல்லிட்டேன், மகாத்மா காந்தி வெள்ளலாம் இருக்கலாம், வெள்ளா நடக்குறீங்க கவுண்டரே நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த சக்தி பிரிவரிசை மூடிடுங்க, சாராய கம்பெனி வச்சுட்டு அவனுக்கெல்லாம் வெள்ளா நடத்தாங்க. மகாத்மா காந்தி ராத்திரி சொப்பனத்தை வந்து அழுதாரு, கவுண்டன் விழா நடத்தினாலும் மேலே போகிறான் சாராய வடடிக்கும் கேரண்டேன். அவர் மகன் மாணிக்கம் கேட்டிருக்காரு, அப்பா என்ன அவர் இப்படி சொல்கிறாரு, அந்த ஒரு ஆள் தான்டா உண்மை பேசுவான், அதுக்கு தான் நான் கூப்பிடுவேன், நான் கூப்பிட்டேன்லாம் பயப்பட மாட்டேன். எதுக்காக பயப்படணும்? திருப்புகள் படிக்கிறவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதியார் உந்த நருளாலேம்பார். யார்? வாரியார் சாமி. வாரியார் சாமியில் திருநெல்வேலி பேசுகிறார், எங்கள் பங்களால் தான், எல்லா தமிழர்களும் எங்கள் வீட்டில் தான் தங்குவாங்க சாப்பிடுவாங்க. அவர்
கம்பராமாயணம் சொல்லிட்டு இருக்காரு. தாமரை கண்ணினால் நோக்கினால்னு ஒரு கவிதையை என்ன பண்ணார், தாம் அரை கண்ணினால் நோக்கினாள்ங்காரு. எனக்கு 13 வயசு இந்த மோரிஸ் மேனன் ஒரு கார் உண்டு, அதில் அந்த கார் எனக்குன்னு எங்கள் அப்பா வச்சு அவன் கூட்டம் கேட்கணுங்க கூப்பிட்டு போமாங்க டிரைவரை போயிருந்தேன். கூட்டத்தில் இருந்துருச்சு அது பிழையிட்டேன், வாரியா சாமி நிறுத்திட்டார். கூப்பிடுவார் மேலே பையங்கண்ணா வாங்க என்னாங்க. நான் ஏறும்போதே கூட்டத்தில் கொஞ்சமாக இருக்காம அவங்க முதலாளி பையன்ட்டான். அவர் கிட்ட போனோடனே அப்பாட்ட கேட்டு வந்து எனக்கும் சொல்லுங்கிட்டேன். நான் பங்களாவுக்கு வர்றேன், எங்கள் அப்பா கடையிலேருந்து வர்றாங்க, முதலியார்ட்டு போய் என்ன வம்பு பண்ணேன்னாங்க. இல்லை அவர் தாம் அரை கண்ணினால் உனக்கு தெரியுமா அது பிழைன்னு. ஆமாம் சொல்லு. நான் கலிங்கத்து பண்ணல ஜெயங்கொண்டான்னு சொன்னால் வாயிற்சி போய் ஒழிவாங்க, மலர்கண் ஒழி போய் வாயாங்க, தோயக்கலவி அமுதளிப்பு துங்கக்கவான் அப்படி எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க. எந்த வயசில் என்னெல்லாம் படிச்சிருக்கான்னு பாரு பொம்பளையுமே, கலிங்கத்து பண்ணல கடை தெரு படிச்சிருக்கான் அந்த பையன். என்னப்பான்னு சரிதான், அது அவன்கிட்ட எப்படி சொல்லுவேன்னாரு, போய் சொல்லிடுவேன் மறுநாள் சொன்னேன். அவர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டார் வாரியாசாமி. இன்னொன்னியா, எதை படித்தாலும் தேவாரம் பண்ணால் பிள்ளைகள் சுதி சுத்தமாக படிச்சு முதல்ல பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் யா, நல்லா படித்தான் அந்த பிள்ளைகள். சில இடத்துலலாம் பிள்ளைகள் பாடி கணபதியெல்லாம் திரட்டிட்டேன் ஊரை விட்டு, கணபதி எங்கே ஓடி தரித்து ஓடுதார் என்ன அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளையை படித்து அந்த ஊரை விட்டு நான் காலி பண்ணிட்டேன். ரொம்ப சுதி சுதமாக படித்து பார்த்தீங்களா, என்கிட்ட ஒரு கெட்ட பிள்ளைங்க ஏன் தப்புன்னா சொல்லிடுவேன், நல்லா பாடினா பாராட்டு, எல்லாரையும் பாராட்ட முடியாதுல்ல, எவ்வளோ சுத்தமாக பாடினாச்சு. என்ன பண்ணுங்க, அவர் கொஞ்சம் நல்ல தேவாரம் சொல்லிக் கொடுங்க. இது யாரோ எழுதின கீர்த்தனையை பாடுது, தேவாரத்தில் ஒன்று பாடட்டுமே. மருந்தவை மந்திரம் வறுமனை நிறைவு மற்றமெல்லாம் மருந்து கிடமர் நாமமே சிந்தசை நன்னஞ்சமே பொருந்துதன் ஒரு பையன் சொல்கிறான் உங்களுக்கு லேனா தவிழான் என்ன கேட்டான் அந்த விபத்தில் சொன்னல. அது இங்கே தான் நம்ம தொப்பூர் விளக்கில் தான் விழுந்து அடிபட்டு கோகுலத்துக்கு போயிட்டேன். கோகுலத்தில் இறங்குற ராஜாஜினுடைய பேரன் விஷ்ணு மோகன் ஒரு ஐயங்கார் பேர், 25 வருஷம் ஆச்சு அவனை பார்த்து. அவன் ஸ்ட்ரெச்சராக கொண்டு வந்து அண்ணாச்சுண்ணா எல்லாம் ஐயங்கார் எப்படிலாம் இருக்கேன்னு, 25 வருஷம் ஆச்சு எப்படி எனக்கு உங்களுக்கு நினைவு இருக்குன்னு, நான் என்ன பண்ண நினைவு வந்துடுது விஷ்ணு மோகன் தானே நீ என்ன ஆமாண்ணா, நான் வீல் சேரில் இருக்கேன்னு உள்ளே போயிட்டேன். இந்த கை பூரா தையல், மண்டையில் பூரான் தையல். லேனா தமிழனும் வந்தார், கேட்டார் என்னையா கோகுலத்தில் இருக்கீங்க அரசு மருத்துவமனையில் இருக்கீங்கண்ணா, கண்ணன்னா கோகுலத்தில் தானே இருப்பாருண்ணே. அவன் சிரிச்சுட்டான். அப்புறம் அந்த கை பூரா தையலாக இருந்ததுல, கை பூரா தையல்களாக இருக்கேண்ணா, கண்ணன் தையல்களோடு தான் இருப்பான்ண்ணே. கல்கண்ணில் எழுதுனான், துன்பம் வர்ற பொழுது எப்படி இருக்கணும்னா நெல்லைக்கண்ணையா மாதிரி இருக்கேன். நான் சொன்னேன் செட்டியாராக வேற ஒன்றும் இல்லை, வர்றவன் என்னை கொள்ள கொல்ல பார்ப்பான், நான் தப்பிக்கன்னா நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். பல்லாற்று வந்தான், இந்த பல்லை நீங்கள் எடுத்து வந்தால் அதையே வச்சிருக்கலாமே, அது என்ன பத்திரப்படுத்த புத்தர் பல்லான்னு கேட்டான். வட்ட பல்லாற்று போய் வேறு எதையா பண்ணுறான். வேலூரில் பக்தவச்சன ஒரு டாக்டர் இருந்தாங்க, அவங்க தான் பல் அவங்க என்ன சில விஷயம்லாம் தமிழ் எனக்கு தந்த வாய்ப்பை சொல்கிறேன். பக்தபட்சம் பல்லாம் கட்டி முடித்தாச்சு, பணம்னு தமிழ் தாய்க்கு சேவை செய்து விட்டு பணம் வாங்கினான் நான் எப்படி தமிழன்னார். அழுதுட்டேன் நான், அழுதுட்டு கெட்டி பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் அதையும் சொன்னார், என் மனைவி என்னை எத்தனை முறை தழுவி இருந்தாலும் இந்த தழுவில் தான் உண்மையான தமிழ் தழுவுனார். அப்புறம் தான் நான் சொன்னேன் பல் டாக்டர்லேயும் திருவள்ளுவர் இருப்பார், நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னம்மா தமிழ் பேசுகிற, 45 வருடம் ஒரு அரசியல் இயக்கத்தில் என் சொத்துக்களையெல்லாம் இழந்து உழைத்தேன், அவர்கள் தராத நாற்காலியை உலகம் முழுவதும் என் அன்னை தமிழ் மேடைகளில் அந்த அரியணையை போட்டு என்னை அமர வைக்கலாம், எந்த விமான நிலையத்தில் இறங்கினாலும் யார் தமிழ் பிள்ளைகள் கூட ஓடி வந்துடுறாங்க யாருனே தெரில, காலில் கொண்டு குழந்தைய போடுவான், ஐயா பெயர் விடுங்க அம்மா, ஜட்டியை கிளத்துனா தானே பெயர் விட முடியுங்க. என்னம்மா ஆனா பெண்ணான்னு தெரிய விடாமா வண்டி வேணாம் ஐயா, நான் பட்டுக்கிட்டு போட்டு லட்சுமின்னு பேர் வச்சுட்டேன் ஆம்பளை பேருக்கு. எனக்கு அதெல்லாம் புரியல, குழந்தைகள் தெய்வம் யா, அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தாங்க. 5 வயசுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க, 3 வயசுல எடுத்தது இட, அடுத்த ஜென்மத்தில் நீங்கள்லாம் பெயராக தான் பறப்பீங்க. 3 வயசுல அதுக்கு என்னையா தெரியும், 5 வயசுல அந்த காலத்தில் 5 வயசுல நம்ம டிராயர் பட்டாலும் நம்ம தாத்தா கலத்திட்டு போகலாம் பாரு காத்தாடன்னு. இப்போ 3 மாதம் பேருக்கு சட்டி போடுதாளே, அவன் என்ன பாலியல் வன்முறையிலேயே ஈடுபட போனான், அதை சங்காளிகளா இல்லை அக்கீஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், 5 லிட்டரும் உள்ளே தங்குமுங்கானே, இப்போ இல்லை 10 லிட்டர் தங்குற மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான், இன்ஜினியரில் நிறைய வச்சிருப்பான் போல தெரியும் நமக்கு என்ன தெரியுது. அந்த காலத்தில் கிளவி மன துணி வச்சு தொடச்சி போடுறா, பிள்ளை ஆரோக்கியமாக இருந்தது. பெண்கள்கிட்ட சொல்லணும்மா குழந்தை பெற்றுட்டீங்கன்னா அந்தா இருங்க, இப்போ பெற மாட்டேக்காங்க அது வேறு விஷயம், அறுத்து தானே எடுக்காங்க. ஐஸ்வர்யா ராய் 38 வயசில் பற்றிக்கிட்டு பார்த்தீங்களா அந்த பொண்ணு, மன உறுதி, பால் நினைந்துட்டும் தாயினும் சால பரிந்துனி பாவியனுடைய மாணிக்கவாசர் சொல்கிறார், பெண்கள் மனசில் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு நினைக்கிறவரை பால் ஊறுங்கிறார் மாணிக்கவாசர். இவன் தான் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கல, பாட்டில் வச்சுலாம் அடைச்சிருதா. அவன் என்ன நான் சொல்கிறான், அம்மா கொடுத்த பாட்டில் அம்மா கொடுக்குற வரை குடிப்பேன்கானே.
சின்ன பேர்லாம் அங்கே நிற்காங்க கடையில். நேற்று வரும்போது பார்த்தா ஒவ்வொரு கடையிலும் என்ன கூட்டம் கறிய, நேராக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான். இது தென்காசியில் ஒரு பெரிய உச்ச நீதிமன்ற நீதியுடைய மருமையும் எனக்கு சொந்தம். அவங்க பெரிய வீணையை இப்படி போட்டு வாசி பரிசுதான் ஒரு மாதிரி சிட்டி பாபுலாம் அவரை கண்டு கலங்குவாங்க. அத்தான் ஒரு நாள் தென்காசிக்கு வாங்கினு குத்தாலத்தை குளிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், ஒரு ஆர்டிஓ, ஆர்டிஓ பியூனு, மேஜிஸ்ட்ரேட்டோட ஹெட்லாருக்கெல்லாம் சேர்ந்து தண்ணி அடிக்க சேர்ந்துருக்காங்க. இவ்வாறு உட்காந்துருக்கான். நானும் ஒரு தமிழர், இந்த 90 வயசு பெரியவர், எனக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்து நான் அதில் போய் மாட்டிக்கிட்டோம். கதவெல்லாம் கீழே போட்டானுங்க. மேஜிஸ்ட்ரேட் அந்த தோசைக்கல் கொண்டு வந்தார். ஆம்லெட்லாம் அவங்களே வெங்காயம் வெட்டி போட்டாங்க. அதை 9 காசும் வச்சுக்கிட்டாங்க. வச்சுட்டு 9 ஊற்றுனாங்க. ஊற்றிட்டு 3 சொட்டு தொட்டு பூமாதேவிக்கு விடுதானே. அப்போந்தான் உலகம் ஏன் சுற்றுதுன்னு எனக்கு தெரிஞ்சது. இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய அரப்பேரும் 3 சொட்டு வரும். அது குடிக்க முடியலையா? அதை எடுத்து இடித்தாங்க. எங்கள் அண்ணாச்சி ஒரு 90 வயசு ஒன்று, அவர் நல்ல ஆள், கேட்டார் எல்லாம் எதுக்குல இடிக்கான்னு ஒன்றார். மொத்தமாக காசு போட்டு வாங்கியிருக்கானுங்க, அளவு சரியாக இருக்கான்னு பார்த்தா நீங்கள் சும்மா இல்லையா? குடிக்க முடியலையா? அதெல்லாம் பார்த்தேன். குடிக்கக்கூட செத்துட்டாங்க. அதையும் பீய தின்னேங்க நான். அதை குடிக்க விட பீய தின்னேன். குடியில இல்லை, உடனே இந்த மிக்சர் அள்ளி போடுதான், அதை அள்ளி போடுதான். 2 ரவுண்டுக்கு மேலே இவன் பேர் அவனுக்கு தெரியல, அவன் பேர் இவனுக்கு தெரியல. பிரியாணி எங்கே இருக்குன்னு 9 கிலோமே தேடுதான். விடிய காலம் பிரியாணி மேலே தான் எல்லாருமே படுத்துருந்தோம். பிரியாணி இருந்தது சாப்பிட்றோம். கல்லுண்டா போடியில் கடித்தானே காணுங்கால் உள்ளான்கள் உண்டதன் சொல்றவங்க வள்ளுமே. நீ குடிக்காமல் இருக்கிற பொழுது இன்னொருவே குடிச்சிட்டு வேட்டி இல்லாமல் ஆடுறான்ல, அதை பார்த்தக்கப்புறம் எப்படிடா குடிக்கிறேங்கார் வள்ளுவர். இன்றாள் முகத்தை நின்னாதால் மற்ற சான்றோர் முகத்தை கழிங்கார். பெற்ற தாய் ஒத்துக்கிற மாட்டாடா குடிச்சா உன்ன, அப்புறம் பொண்டாட்டி எப்படி ஒத்துக்குவா? அதான கேள்வி, ஒரு கேள்வி. பெற்ற தாயை ஒத்துக்கிற மாட்டான்னா? எங்கள் ஊரில் போய் நல்ல தண்ணியை போட்டு நடு ரோட்டில் நின்று அரசாங்க பஸ்ஸை நிறுத்திட்டான். அது பிரேக்கே இல்லாத பஸ் நின்றுட்டேன், ஒன்றுமே செய்யலைவன். சார்ஜன் சொல்கிறாரு, எப்படி ஐயா நிறுத்தினா? நீ ஒரு குவார்ட்டர் அடிச்சுட்டு நிறுத்த நிற்கும்னு. அவன் அதுக்கு தானே வசூல் பண்ணுவான். ஒன்று என்ன, அந்த பயில ஒன்று எங்கே வான், இல்லை மாப்பிளங்க வானு, எந்த ஜாதி தானும் கூட்டாக வருவான். என்ன மாமான காரில் ஏறுனு? எதுக்கு மாமான? ரயிலை நிறுத்துவோம்னு. ரயில் அடிச்சிடும்லாங்கண்ணா. அப்போ அந்த குடியார் பயிலுக்கு தெரியுதுல காரணம் அடிக்காது ரயில். அப்போ குடிச்சது அவனை ஒன்றும் செய்யல. இவனா தானே ஏதோ ப்ராட் பண்ணுதான். குடிச்சிட்டு இட்லி இங்கே தானே வச்சு சாப்பிடுதானு. தாய்மார்கள் தான் சொல்கிறம்மா. சில பெரிய குடும்பங்களில் மனைவியே ஊற்றி கொடுக்காடா, அது பெருமையாட்ட சொல்லா. மாமா எங்கள் வீட்டிலேனா நானே ஊற்றி கொடுத்துருவேன்ப்பா. நான் சொன்னேன் உங்கள் ஸ்பெஷத்தையும் கொடுத்துட முடியாது, அவனுக்கு அவனுக்கே இதை ஊற்றி கொடுக்க. பெண்கள் நிம்மதியாக வாழ முடியுமாயா? பெருமையோடு இருக்க முடியுமாயா? ஏழுவாரும் முன் ஏறுபோல் பீடு நடைங்க வள்ளுவேன். கணவன் ரொம்ப சிறந்தவனாக, ஒழுக்கமுள்ளவனாக, உன்னதமானவனாக இருந்தால் தானே பெண்ணு தலை நிமிந்து வெளியே போக முடியும். நல்லொழுக்க பாடங்கள் இன்றைக்கு பள்ளி கொடுத்துட்டு இருக்கா குழந்தைகளுக்கு? நம்ம படிக்கும்போதெல்லாம் கொன்றை வேந்தன் உண்டு, ஆத்திச்சுடி உண்டு, நாலடியார் உண்டு, ஆற்றங்கரையின் மரமும் அரசரையை விற்றிருந்த வாழ்வும் விழுமன்றை ஏற்றம் உழுது உண்டு, வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர். ஔவையாரை விட ஒரு அறிவாளி உலகத்தில் உண்டாயா? நீங்கள் தான் டாக்டர்கிட்ட போய் எப்படியும் டாக்டர்கிட்ட செக்கப்பு போகிறீங்கல்ல. அப்போ ஒரே வார்த்தையில் சொல்லிட்டால பசித்து புசி. என்னச்சோம் பசிச்சா சாப்பிட உடம்பு சரியாக இருக்கும். 50 இட்லி தின்ட்டு திரும்ப 2 ஆமாவுடையும் உள்ளத்தல் தானே. இந்த பஜ்ஜின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ஆபத்தான பலகாரம். செவ்வாய் செவன் நம்மளை கூப்பிடும், நம்ம போகப்படாது. பச்சி கடையில் கூப்பிடும் பார்த்தீங்களா, வா வாங்க, நான் சொல்லணும், நான் வரமாட்டேன் மாட்டேலாம் வந்தால். குத்தாலத்தில் பார்த்தீங்களா, குளித்த உடனே பஜ்ஜி சூடாக கொடுப்பான். 10 வருஷமாக ஒரே எண்ணெயில் தான் கொடுக்கான், அது எவனமே வருத்தம் பண்ண மாட்டேங்க. அந்த தினத்தந்தி பேப்பரை வரை வெட்டி உடனே அந்த பச்சியை வாங்கி எண்ணெய் இருக்கப்படணும். நான் சொன்னேன் அந்த நாக்கு அறுத்தான்னா, அப்படி திங்காட்டான்னா, கசைக்கு அது ஷேப்பே இருக்குது, அது தின்னுருவான். ஆலங்குளத்துக்கிட்ட கார் வரும், என்ன சொல்லலாம், அண்ணாச்சி ஏப்ப வருது, நம்ம கொண்டுருவேன் கீழே இருங்க, சாப்பிடாது சொன்னால அதையும் சாப்பிட்டேன். உணவு பார்த்து உண்ணணும். மருந்தனை வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றுவினின்னு வள்ளுவர் சொன்னார்ல, மருந்தே வேண்டாண்டா உனக்கு, சாப்பிட்டது ஜீரணமானா சாப்பிடுனேன். 1.5 அடியில் வள்ளுவன் சொன்னது இந்த கிழவி பசித்து புசி. கூழானாலும் குளித்து குடி, பந்தையானாலும் கசக்கி கட்டு. சில பேர் 1 மாதம் குளிக்காமல் சாப்பிடுதானே, இல்லை குளிச்சானே, அது உண்மை தாச்சு மாமா, உண்மை தாச்சா. சோப்பே பயன்படுத்த மாட்டாங்க அந்த இலட்சணத்தில், அது வேற. நான் பெண்கள்கிட்ட சொல்கிறோம்மா, ஆண்களை அன்பாக வச்சுக்கணும். இனிமேல் எங்கே போவான்? ஆண்களுக்கும் தெரியணும். ஃப்ரிட்ஜை மாதிரிலாம் பொண்டாட்டியை மாற்ற முடியாது. ஃப்ரிட்ஜை கொடுத்தா மாற்றி கொடுக்கானே, இந்த கடையில் என் பொண்டாட்டியை மாற்றி கொடுக்கன்னு சொல்ல முடியுமா? ஐயா நமக்குன்னு ஒரு துணைவியை இறைவன் நிர்ணயிச்சிருப்பான், அவள் தான் நமக்கு மனைவியாக வருவா. நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்காது. சிவாஜி பத்மினி எப்படியா கல்யாணம் பண்ணிச்சார், முடிஞ்சதா? அவங்க அம்மா விட்டுதா?
ஆனால் அந்த சண்டான சாகர வர அவருக்கு அந்த நினைப்பு என்ற சொல்வார் பிள்ளைவாள் இன்னும் பத்து நீ நினைவா இருக்கேன்பார். நான் சொன்னேன் சிவ நான் சொன்னேன் நீ சிவலோகத்துக்கே போகமாட்டேரு, வேற எங்கேயாவது போயிட்டு வருமா, உடனே அடிக்க வருவார். 60 வயசுக்கு மேலே பத்மினி அம்மா அமெரிக்காவில் இருந்தது, சென்னையில் ஒரு விழா, இவர் மேடல் இருக்கார், பத்மினி அம்மா மேடைக்கு போது இவர் ஏதோ அவர் அம்மாட்ட பேசினார். நான் கேட்டு உட்காந்துங்க இறங்கி வந்தோன்னே கேட்டேன் என்னென்ன பேசுனீங்கன்னு, பப்பிம்மா என்ன நினைவு இருக்கான்னு கேட்டாங்கார். அது லூசு லூசு என்ன, நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டு என்றால் மதைப்பு கொண்டு நண்பான் போது ஊடகத்தை வீட்டினுள்ளே கிணறுறதே, ஊரிலே காதல் என்றால் பாடை கட்டி அதை வள்ளுவன் சொல்கிறான். இல்லை சினிமாவுக்கு நாடகத்தாண்டா சரியா இருக்கு, காதல் ஊரில் நான் என்ன சொல்கிறேன், என் பெண் குழந்தை படிக்க அனுப்புன்னு நினச்சோம்னா என் பெண் குழந்தையை பாதுகாப்பாக அனுப்புகிற தைரியம் எனக்கு இருக்கும். எங்கே பரா இந்த செல்ஃபோன் பெரிய சங்கடையா. நான் 8 மணிக்கு ஆஃப் பண்ணி வச்சுருவேன். வெளிநாட்டிலேருந்து அவனுக்கு அங்கே விடு காலையாக இருக்கணும் மணிவண்ணன் ஐயா, அப்போ என்னை கூடுவான் ஐயா அந்த குறுந்தொகையில் இந்த பாடல் இல்லைம்மா ஏழை, இப்போ இங்கே 2 மணி படுத்திருக்கேன் என்ன எழுப்பி குறுந்தொகை அங்கேயே. அப்போ தான் என் படி எங்கள் வீட்டு கொத்தனார் அவன் கொத்தனார்னு நினச்சான். அவன் சொன்னான் ஐயா 7 மணிக்கு செல்ஃபோன் ஆஃப் பண்ணிடுங்க, நல்ல கண்டுபிடிப்பு தான், ஆனால் அது பாடாப்படுத்தாமலே. என் வளர்ப்பு மகள் எனக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது, 2 பிள்ளைகளை வளர்த்தேன், எங்கள் சொந்தக்கார பிள்ளை கஷ்டப்பட்டதை மொதல் பண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். அந்த உறுதி பண்ணுற வீட்டில் அந்த பையலோட அம்மா வந்திருந்தாங்க, வந்து ஒரு செல்ஃபோன் இட்டாங்க. என்ன தங்கச்சின்னு என் பையன் உங்களோட பொண்ணுகிட்ட கொடுக்க சொன்னாங்க, 28ஆம் தேதி தாலி கட்டினா தான் உன் பையன் எனக்கு மருமக செல்ஃபோனை கொண்டு போகும். ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்குது, சேலத்தில் ஒரு பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை செல்ஃபோன் வாங்கி கொடுத்தான், அவள் விடிய காலம் பேசிட்டே இருந்து வேற ஒரு பையன் கூட போயிட்டான். ஆனால் நல்ல பிள்ளை செல்ஃபோன் அந்த பையன் கொடுத்துட்டான், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, தேங்க்யூன்ட்டான். நான் என்ன கேட்குறேன் ஐயா, நான் தமிழ்நாடு போனால் காரில் பண்ணல, 2 மரத்துக்கிடையில் இன்னொரு பொம்பளை பிள்ளை செல்ஃபோன் பேசுனா வப்பாட்டையா பேசுவோம், வம்மாட்டையா பேசுவோம், குடும்பத்துக்குள்ள உட்காந்து பேசுகிற பிள்ளை எந்திரிச்சு வெளியே போனால் தகப்பம் கேட்கலாம், யார்கிட்ட பேசுகிற வந்து உட்காந்து பேச சொல்லணும்லையா. எல்லா அருமையான விஞ்ஞான கருவி அதுதான் நான் சொல்ல, விஞ்ஞான கருவிகள் நிற்காது. இந்த விடுதிகளை தங்குறேன், லிஃப்டில் போகிறேன், லிஃப்ட்டு நின்றுக்கிடுதே நடுல. சுஜாதா இருக்கார்ல எழுத்தாளர் சுஜாதா, சென்னையில் ஒரு கூட்டத்தில் என்னோட இருந்தார், நான் பேசுகிற பொழுது ஒரு 300-400 பாட்டு சொல்லிட்டேன், அவருக்கு தாங்கலை. அவர் பேசும்போது சொன்னார் கம்ப்யூட்டர்லாம் 100,000 பாட்டை நன்னோட வச்சிருக்கோம்னாரு. எனக்கு கோவம் வந்துட்டு எந்திரிச்சு போய் சொன்னேன், அது தமிழை மனுஷன் சுச்சு போட்டால் தாண்டா கம்ப்யூட்டர் 100,000, இது கடவுளுடைய கம்ப்யூட்டர், இது நினைக்கிற பொழுதுலாம் சொல்ல முடியும், கூட்டம் கைதட்டணும். அதோட அவன் பகை அழுக்காறு என்னும் ஒரு பாவிங்க வள்ளுவே. வள்ளுவே என்ன சொன்னா, எல்லா குற்றத்தையும் மனுஷன் செஞ்சாதான் பாவி, ஆனா பொறாமைங்கிறது அதே பாவிங்கிறான். அப்ப மனுஷன் செஞ்சா பெரிய திருவள்ளூர் சாமி கும்பிடத்தானே சொல்ல கும்பிடன்னு சொல்லியே, திருவள்ளூர் எங்கேயா தன்னை தமிழன்னு சொல்லியிருக்காரா, படித்த பள்ளி இருந்தா சொல்லுங்க. ஆனா எல்லாரும் எச்சரிக்கையா இருக்காங்க, இவன்கிட்ட பதில் சொன்னா சிக்கலா இருந்து. நான் ஒரு கேள்வியோட நிறுத்த மாட்டேன், தொடர்ந்து கேட்பேன். முதல் குரலே நான் தமிழன் சொல்கிறாரு, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகன்னா என்னது, கடவுள் என் தமிழ் மொழியின் முதல் எழுத்தானா, அகரத்துக்கு இணையானவன்னு தமிழ் தாயை கடவுளுக்கு இணையாக சொன்னவன் தானே வள்ளுவன், சரியாக படிக்கணும்ல. யாராவது எதா சொன்னால் கேட்காங்க ஐயா, நம்பக்கூடாது. நான் எல்லா கோயிலுக்கும் நம்பி தான் போவேன், எனக்கு என்னைக்கு கோயிலுக்கு போக முடியுது உங்கள்கிட்டலாம் கேட்க, தினசரி இந்த வெள்ளிக்கிழமை போகிறது, செவ்வாய்க்கிழமை போகிறது, இந்த பொம்பளைட்டால் இந்த விளக்கு பூஜை எல்லாம், மாமியாருக்கு சோறு போடுங்கம்மா அம்பாள் உங்களை காப்பாற்றுவார். அந்த அம்மா முதியோர்களத்துலேருந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுது, ஐயா என் மருமகன் என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு, வந்தால் கொண்டு போகிறான், அவ பாட்டு வராமல் இருக்கா, நீ பாட்டு நிம்மதியாரியா, வந்தால் தானே உனக்கு ஆபத்து, அதெல்லாம் செய்யக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் கடைசுவர தொண்டு ஊடியம் செய்கிற வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்தான், அதுக்கு போய் நான் இறைவனுக்கு நன்றி சொல்வேன். எங்கள் அண்ணன் தம்பிக்கெலாம் இல்லை அந்த வாய்ப்பு, நான் தான் கூடவே இருந்தால் பார்த்தேன். அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னாங்க, என்னை படிக்கலன்னு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். ரெண்டாவது நான் 8வது பையனாக பிறந்துட்டேன்னா எங்கள் அம்மா கேமரா ரொம்ப கோபம், நான் 8வது பையனாக பிறந்தனால அவன் அண்ணன் தம்பி 3 பேரும் வரலன்னு அவளுக்கு கோபம். நான் கண்ணனா நான் சொன்னேன், அப்போ அவங்க 3 பேருமே கம்சனான்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொல்கிறா அவனுக்கு நம்பி சோரையப்படக்கூடாது ஐயக்கப்பேல, எங்கள் அண்ணனுக்கு பிறகு நான் கண்ணன் பிறந்தான்னு. எங்கள் அப்பா வச்ச பேர் பொன்னம்பலம், சிதம்பரம் பேர் தான் வச்சாங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஐயங்கார் பாட்டி வேலை பார்த்தவா 8வது பிறந்தவனே கண்ணன் தான் கூப்பிடணும்ட்டா, அப்படி தான் என் பேர் மாறிச்சு. இப்போ நினச்சி பாருங்க, ஒரு பேரை தாய் தகப்பன் சூடினால் கூட மாற்றுகிற சக்தி இறைவனிடம் இருக்குது, யார் மூலமாவோ நம்புங்க. உங்ககிட்ட சொல்லமா சும்மெல்லாம் கோயிலுக்கு போகாதீங்க, கடவுளை தேடணும்னா கடவுளை பார்க்க முடியும். சிலவர் கேட்க கடவுளை எப்படி பார்க்க முடியும்னா, அவன்கிட்ட ரொம்ப அன்பா ஒருத்தர் இருந்தான்னா அவன்கிட்ட கடவுள் இருக்கான், அன்பின் வழியது உயிர் நிலைங்கிற வள்ளுவர். ஒருத்தன் ஊரில் பெரிய மனுஷன் நல்லா இருக்கான், வள்ளுவர்கிட்ட கேட்டால் அவனை வந்து உயிரோடு இல்லைங்கிறார், அவன் உயிரோடு தான் இருக்கான், டாக்டர் டெஸ்ட் பண்ணி சொல்லார் உயிரோடு தான் இருக்கார், வள்ளுவர் சொல்ல இல்லை அவன் உயிரோடு இல்லைங்கார். பெரிய மருத்துவருக்கும் வள்ளுவருக்கும் சண்டை வருது, வள்ளுவர் சொல்ல அவன் செத்து போயிட்டாங்க, டாக்டர் சொன்னால் நான் உயிரோடு இருக்கான் டெஸ்ட் பண்ணேன் எல்லாம் நல்லா இருக்குங்க, இல்லை இல்லைடா
அவன் செத்து போயிட்டாங்க வள்ளுவர். எப்படின்னா அவன்ட்ட அன்பே இல்லைடா, அன்பே இல்லாமல் ஒரு உயிர் இருந்தால் தான் செத்த உயிருங்கிறார். உயிரோடு இருக்கிற உயிரில் அன்பு இல்லாத பையா செத்தவேங்கிறார். ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான் இல்லைன்னா ஒவ்வையார் சொல்வாளா ஒப்புரவு ஒழுகுங்க. ஒழுக்கம்னா என்னது? ஒப்புரவுங்க, ஊருக்கு உதவுதல். இப்போ மணிவண்ணன் எவ்வளோ நல்ல காரியம் செய்கிறாரு, செய்யணுமையா? பணம் மட்டும் கூட வராது, பணத்தை யாராவது கூட வச்சு அனுப்பானா சொல்லியே கரெக்டாக செட்டப் பண்ணிடுவானே. என்கிட்ட சேவிங்ஸ்லாம் கிடையாது, என்கிட்ட பல பேர் கேட்பான். ஸ்டேட் பேங்க் மேனேஜர் சொல்கிறேன், நினச்சி 5 லட்சம் வந்து எடுத்துக்கலாமே, 2 3 பிள்ளைகள் படிக்கணும்னு கேட்டான் கொடுத்தேன். உங்களுக்குன்னு ஒன்று வேண்டாமா? கடவுள் என் கூட எப்போ இருப்பான், எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னடா கொஞ்சம் சோறு வேணும், ஒன்றுமே இல்லைனா ஒரு கோமனை கட்டி போயிடலாம் பட்டம் தர மாதிரி. ஒருத்தனை வருத்தம் பண்ணும், அது நான் கோமனை கட்டினா பல பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். கோமணத்தை கட்டிட்டான், இனிமேல் வரமாட்டான் மேடைக்கு. குடியாத்தம் இருக்கல, குடியாத்தம் தலைவர் புலவர் 11 நிகழ்ச்சி நடத்துவார், முத்தமிழ்ச்சி வச்சுட்டான். ஒரு தடவை நான் நடுவராக கூப்பிட்டா நான் வரேன்ட்டேன். அப்புறம் ஒரு 4 கழிச்சு என்ன கூட அண்ணேன்னாரு. என்னண்ணே 6 பேராசிரியர்கள் வரேன்ட்டானே 26 நீங்கள் நடுவர்னு சொன்னோடனே அத்தனை பேரும் 26 காய்ச்சல் வரும் வரமாட்டோம்ட்டானு வந்தார். நான் என்ன அந்த உங்களை கண்டு பயப்படுவேன். ஐயா கம்பரமானத்தில் பட்டிமன்னா நடுவர் கேள்வி கேட்கணும்ல, அவனோட இயற்கையாக இருக்கிற நீதிபதி மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீதிபதியாக இருக்காங்கல்ல அவங்கலாம் யார்? அன்சக்சஸ்ஃபுல் லாயர்ஸ் பிகம் ஜட்ஜஸ். மோகன்குமார் அவங்களை நீதிபதி ஆனாரா? ரொம்ப அறிவானவன். நீங்கள் நேருனுடைய தகப்பேன் அந்த காலத்தில் 1 மணி நேரம் ஆஜராகிறதுக்கு 5000 வாங்கியிருக்கான். நான் சொல்கிற வருஷம் என்ன, 5000 எவ்வளோ பெரிய ரூபா? இப்போ ஜட்ஜஸ்ஸு ஒருத்தனுக்கு இங்கிலீஷ், இப்போ தமிழில் நீதிமன்றத்தை நடத்தணும்னு சொல்கிறதே இவனுக்கு தெரியாதனால தான். தமிழையும் நடத்துவானா? வேண்டாங்க, தமிழையும் கொஞ்சம் கடுமனே தமிழ்லாம் அவன் படிங்க, நாலடியார் படிங்க. உங்களோட விவசாயிகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், லெட்டர் போட்டு அடிங்க ஐயா, சுப்பையா உழவர்னு போட்டு அடிங்க. ஏன்னா வள்ளுவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? உலகத்திலே நீங்கள் தான் தலைமகனுங்கிறான். உழவு இல்லைன்னு வச்சுக்க, ஒருத்தனும் கிடையாதுல்ல. உழவினார் கைமடங்க இல்லை உழைவதும் விட்டே வந்த வள்ளுவன் சொல்கிறான். உழவன் கையை மடக்கி தலைக்கு வச்சு படுத்துனான்னு வச்சுக்க, இந்த எல்லாத்தையும் திறந்துட்டேன்னு மடத்தில் இருக்கான்ல சாமியார், அவன் தெருவுக்கு வந்துடுவாங்க. வள்ளுவன் குடியரசுத் தலைவர் கிடையாது, பிரதமர் கிடையாது, முதலமந்திரி கிடையாது, சோர் இல்லைன்னா இருப்பானா? குண்டுகுடி சாமி சொல்லுவாங்க, இன்ஜினியர் நடிக்கான் டாக்டர் நடிக்கான், நீ உழவர்னு லெட்டர் பேட் அடிம்பார். வேளாண் இப்போ நான்லாம் எனக்கெல்லாம் விவசாயம் தான், அது எவ்வளோ மகிழ்ச்சியான தொழில். அதான் வள்ளுவனுடைய அறிவு, உழந்தும் உழவே தலைங்க. உழவுல வந்து விவசாயத்தில் பெரிய லாபம்லாம் கிடைக்காது, ஆனாலும் அதுதான் பெருமைக்குரிய தொழில்ங்கிறான் எல்லா உயிர்களையும். பாரதி என்ன சொல்லித்தான் நமக்கு? பாரதி சொன்னான் தெரியுமா, ஆதிசக்தி சிவன் தன்னை சிவன் மர உடம்பில் வைத்தான், அயன் வாணிதனை நாவில் அமர்த்தி கொண்டான், சோதிமணி முகத்தினாலே செல்வம் யாவும் சுரந்தரன் வழியாலே திருவை மாலவனும் மார்பில் ஏந்தி கொண்டான். என்ன சொல்லான் தெரியுமா பாரதி? சிவபெருமான் பாதி உடம்பை அவளுக்கு கொடுத்துட்டான் சக்திக்கு, பிரம்மா நாக்கில் வச்சுக்கிட்டான் சரஸ்வதியை, திருமால் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டான். என்ன சொல்லான்னு தெரியுமா? உன் வாழ்க்கையில் எல்லாமே பாதி உன் மனைவிக்கு நீ கொடுக்கணும், நீ வாயை திறந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லப்படனா மனைவியை கலந்துருக்கணும், ஏன்னா சரஸ்வதி அங்க வச்சுருக்கான். அம்மா மனசில் ஏதாவது நினச்சினா மனைவியும் அதே சிந்திக்கிற மாதிரி ரெண்டு பேரும் கலந்து சிந்திச்சு முடிவெடுங்கன்னு எடுக்கோமா? கடவுளை கும்பிட்றதுனா அதுதான், மனைவியோடு வாழுகிறதே கடவுளை வணங்குறது தான். அறத்தாத்தி நில்வாழ்க்கையாத்தின் புறத்தாத் வள்ளுவர் என்ன கேட்குறாரு? துறவரை எப்படி சாமின்னா துறவன்னு அதிகாரம் எழுதுறான்னா என்ன சொல்லா தெரியுமா? இல்லறம் தாண்டா அறம், அதைத்தான் கடவுள் ஏற்றுக்கிடுவாங்க. நம்ம கடவுள் பூரா மணந்து வாழ்ந்ததாக தான் நமக்கு சொல்கிறாங்க. பெரிய புராணம் படித்து பாருங்க, எத்தனை தொண்டர்கள் சுந்தரர் எடுத்துக்கிடுங்க, கடவுளை நான் சொன்னெல்லாம் செய்ய சொல்லிக்கார, செஞ்சிருக்கார கடவுள். ஒருத்தன் கேட்கான் எப்படி சிவபெருமான் வந்தாருன்னா, நம்புறவனுக்கு வருவான். நம்புறவனுக்கு நீங்கள் ஆண்டாள் நினைச்சா அவனை கல்யாணம் பண்ணான்னா அவன் உண்மையாக இருந்தால் கடவுளுக்கு அவனை பிடிச்சது இல்லைங்களா? கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோவாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாம்மா, யார் கண்ணதாசன் அந்த ஆள் எவ்வளவு கடவுளை பற்றி நமக்கு சொல்லியிருக்கான். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ எனக்கு அர்த்தம். நம்ம எல்லாரும் ஒரு தாய் தான் எனக்கு பிறக்கிறோமே, ஆனால் நம்ம எல்லாருக்குமே தந்தை கடவுள் தானே. அதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், பெரிய நம்ம பெரியவர்கள்லாம் எவ்வளோ அறிவானவங்க ஐயா, இன்சியல் போடுறாங்களா அப்பா இன்சியல் எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்கள். பெண் உண்டாயிருப்பா, ஊரே அவளை பார்த்துருக்கும், அந்த குழந்தைக்கு அவள் தான் தாய்னு ஊருக்கே தெரியும். இந்த நாய் தானே ஓடிடுவான் தப்பிச்சு, அதுதான் சூனான்னு பட்டுருவான் சுப்பையா மகன். பெண்ணுக்கு அதானையா பெருமை? தவறு செய்யலாமா? கடவுள் கடவுளை நம்புகிற அதான் நான் முதல்ல சொன்னேன், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கேன்னு சொல்லி பேரணும் இல்லை, பயப்படணும். நான் தண்ணி ரூமில் தானே தண்ணி அடிக்கேன்னா? கண்ணதாசன் என்கிட்ட ஒருத்தர் அழுதாரு, கம்பதாசன் என்னை கூப்பிட்டு போய் சின்ன வயசில்
ஒரு ஒரு கப்பு பீர் வாங்கி கொடுத்தாரு தம்பியே, அது என்னை இன்னைக்கு வரை விடவேன்னு. தீய பழக்கம் உடனே வந்துடும், நல்ல பழக்கம் வருமா? எனக்கு இப்போ ஒரு நீங்கள் இப்போ ஐயா ஒரு கவிதை புத்தகம் கொடுத்தாருன்னா நாளைக்கு அவற்றை அதை ஃபோனில் சொல்லிடுவேன், மனசில் ஆயிரும். ஒன்றுமே இல்லை, அதை ரசித்து படிப்பேன், மனசில் ஆயிரும். ரெண்டு இட்லி சாப்பிட்டாலும் மகிழ்ச்சியாக சாப்பிட்ருக்கீங்களா இன்றைக்கி? அது நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்குள்ளே என்ன வரத்து வராங்க இந்த ஆம்பளைய. இதெல்லாம் ஒரு இட்லி, எங்கள் அம்மா எப்படி செய்வா தெரியுமா? எங்கள் அம்மா சட்னி எப்படி அவ சொல்லுதா? உங்கள் அம்மாட்டே போய் சாப்பிடுங்க. எங்கள் ஊரில் இருக்க ஃபோன் பண்ணா என்ன இல்லைன்னு, என் பொண்டாட்டி என்னை செத்து போக சொல்லானே, ஒன்றும் எம்எல்ஏ செத்து போக சொல்லானே, உங்கள் அம்மாட்ட போய் சாப்பிடுங்க, எங்கள் அம்மா தான் செத்து போயிட்டாள், அவன் சொன்னது சரிதானே. ஏன்னா இப்போ உங்கள் அம்மா சட்னி அரைக்க முடியாதுன்னா இவளை தயார் பண்ணி விட்டுட்டு போனான், அவட்ட சாப்பிடு. ஒரு தோசையை திருப்பி போடுங்க ஆம்பளைய, எல்லா கண்டமும் அதில் வந்துடுது திருப்பி போட்டோம்னா. பெண்களை தெய்வமாக மதிங்க ஐயா, பெண்களை போற்றாத, பெண்களை மதிக்காத, பெண்களின் மீது அன்பு செலுத்தாத எந்த மதமும் எந்த மொழியும் வெற்றி பெற்றதாக உலகத்திலே சரித்திரம் அவை இல்லைன்னா வீடு ஏதியா? கொஞ்சம் நினச்சி பாருங்க, நம்ம வெளியில் வர்றது அவ்வளோ நம்பித்தானே வரோம். அன்பாருங்க, கொஞ்சம்லாம் தப்பில்லை. பேண்ட் போடுறியே, சட்டை போடுறியே, இங்கிலீஷ் பேசுறியே, இந்த வெள்ளைக்கார படம் புறம் பார்க்குறேன், அவன் வீட்டிலேருந்து வெளியே வந்து பொண்டாடிக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போகிறான், திரும்ப வந்தோடனே அவள் முத்தம் கொடுக்கா. நீங்களும் வெள்ளைக்காரம் தான் நடக்கும், அதை பண்ணா என்ன கழுத, பல்லு நல்லா தேய்க்கணும், அது ஒன்றுதான் இல்லை பிரச்சனை. என்ன அது சிக்கலாக இருக்கக்கூடாது கழுது. இந்த அதுக்கும் விளம்பரம் கேட்டதானே என்னையா, நான் பக்கத்தில் அந்த பிள்ளை போய் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவன் சரியாயிட்டாங்கால, இந்த கருப்பாவர் பையன் இருக்கான், அப்புறம் மையா தடவன் ஏதோ தடவனானா ஒரு வாரத்தில் அவன் அவனே கட்டிக்கிட்டாங்கால. கழுத நம்ம காலத்துல அது இல்லாமல் போயிட்டு, அப்போ தான் நம்மளாம் தேய்ச்சிருக்கலாம் ஐயா மாதிரி நம்மளாம் இருக்கலாம். எனக்கு இன்னொன்று புரியல பெண்கள்கிட்ட, ஏம்மா அதெல்லாம் ஜெனட்டிக்கல் சயின்ஸ், நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க உங்கள் அப்பா எப்படி இருந்தாலும் அப்படி இருப்பார், உங்கள் அம்மா இருந்தால் நான் உங்கள் அம்மா குண்டா இருந்தால் உன்னை குண்டா இருக்கக்கூடும், அப்பா குண்டா இருந்தால் குண்டா இருக்கக்கூடும், அதில் போய் மருந்தெல்லாம் சாப்பிட்டு குலைக்க முடியாது கேட்டிங்களா? எதுக்கு கண்டதெல்லாம் அந்த தலைமுடியில் வேறு அவள் என்னத்தையும் போட்டு தலையை ஆடுத்தாள அந்த பொம்பளை இந்த டிவியில், அங்கேயும் தலை ஓடுது பார்த்தீங்களா தம்பி, அவள் ராத்திரி கலத்தி வச்சிருவா, அதே இவங்களுக்கு தெரிய மாட்டேன். அது ஒரு டோப்பாக தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான், அதை மட்டும் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு தலையை ஆடுத்தான். இவ்வளோ வரும் அந்த நல்ல செம்பரத்தேன் இருக்குல்ல, செம்பரத்தேன் அதை பறித்து சிறுபயிரோடு அரைச்சி தலை தெரிச்சது தேங்க, மருதாணி இலைய தேங்காய் நிலை போட்டு காய்ச்சி தேங்க பையன் தலையை பார்த்தீங்களா, 73 வயசு ஆச்சு, மையெல்லாம் அடிக்கல, மை அடித்தா தெரிஞ்சிடும். இந்த 16 வயதில் சொல்லுவாங்களா வெள்ளை கோழின்னு தெரிஞ்சிருமாங்களா சப்பானி, நம்புங்க கடவுளை தேடுங்க, உங்கள் பக்கத்திலே அவர் இருக்கா உங்களுக்கு தெரிய மாட்டேன். அதை விட்டுட்டு கோயிலில் போய் தேடினீங்கன்னா அதுதான் உள்ளத்தில் உள்ளானடி, அதை நீ உணர வேண்டும் அடிக்கணும், இங்கே வச்சிருக்கணும் கடவுள். ஒரு தவறு செய்ய புறப்படும் போதே என் உள்ளே இருக்கிற இறைவன் என்னை ஒத்துக்கொள்ள மாட்டான்னு அஞ்சணும். ஒரு ஒரு நேரம் தேர்தலில் எனக்கு என் திருநெல்வேலி கிடைக்கல, வாழப்பாடு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, கண்ணன் தென்காசி தான் வரும் போல் இருக்கேன் அதை உங்களுக்கு வாங்கிடுறேன்னாரு. நான் சொன்னேன் இல்லை வேணாம், அதில் ஏற்கனவே பீட்டரல் போன்ஸ் இருக்கான், அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போகக்கூடாதுன்னு நான் நேர்மையாக சொல்கிறேன். பீட்டரை கூட்டி சொன்னால் மாப்பிள்ளை நீ உடனே மூப்ப நாட்டை சொல்லி இந்த தொகுதியை தக்க வச்சுக்கோ, எங்காலும் வாங்கிடுவார் போல இருக்குங்க படையாச்சு, வாங்கினா வேறு வழியில் நான் நிற்க வேண்டியிருக்கணும். இப்போவும் பீட்டரை சொல்லலாம், அவர் நேர்மையாக எனக்கு கூட்டி சொன்னார்னு. அந்த தொகுதியில் போய் நான் நின்று என்ன செய்ய போகிறேன், எம்எல்ஏ இருந்து ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியல, என் அறிவுக்கு ஒரு பாலம் கூட கட்ட முடியாது. 1 கோடி ரூபாயை வச்சுட்டு ஒரு அணையை காமராஜ் கட்டுமா, நாங்கள் சின்ன பிள்ளையாக கூட வந்துடும், 1 கோடி ரூபா மணிமுத்தார் அணை கட்டிட்டாரு, 20 லட்சம் ரூபா மிச்சம். இன்ஜினியரில் கூட்டி சொன்னார் இந்த 20 லட்சம் ரூபாய்க்கு இந்த 2 அணையை கட்டிடுங்க. இப்போ அன்றைக்கு பட்டிமன்றத்தில் ஒரு பேராசிரியர் என்ன வச்சுக்கிட்டு சொல்லுவான், அவன் ஒரு மந்திரி வீட்டுக்கு சாப்பிட கூட்டு போனாரான், சாப்பிட்டுட்டு மாடியில் நின்னாங்களாம், அப்போ ஒரு பாலம் தெரிஞ்சுதான், பாதி பாலம் தான் தெரிஞ்சான். இந்த பேராசிரியர் கேட்டனா மந்திரிட்டு என்னையா பாதி பாலம் தான் இருக்குன்னு, மீதி பாலம் தான் நம்ம வீடு என்னான் மந்திரி பேர். ஒழுக்கம் விழுப்பங்கள் தான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுங்கிறதே கடவுள் வழிபாடு தானே, ஒழுக்கமாக இருந்தால் உங்களோட கடவுள் இருப்பான். கோயிலுக்கு போய் அவனை தொந்தரவு பண்ணாங்க, அதில் சில பேர் ஒன்றுமே தெரியாமல் சீராழி கோவிந்தராஜன் திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே வந்து பாடுறோம், ஆரம்ப காலத்தில் நாங்கள் அப்போல்லாம் கோயிலுக்குள்ளே நிற்கிறோம், அவன் வந்து தமிழ் என்னமா பாட வரந்தாள் சீர்காழி, கேபி சுந்தராமெல்லாம் பாடம் தமிழ் எவ்வளோ தெளிவாக இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு பையன் இன்னும் இருக்கான், கேபி சுந்தராமல் கூட்டால் முருகன் கூட போயிடுவான்னு அவன் இன்னும் நம்புகிறான். உடனே எல்லாம் திருச்செந்தூருக்கு போயிருக்கான் சாமி கும்பிட, இவன் வந்து என்னெல்லாம் எழுப்பினான் பரமசன் என்னென்ன வாழை போய் சாமியை கும்பிடுவான், இல்லை 6 மணிக்கு போவேன்னு, 6 மணிக்கெலாம் முருகன் இருக்க மாட்டான்னா, எப்படி இல்லை முருகன் எப்படியோ போயிடுவாருன்னு, கேபி சுந்தராம்பாள் வந்திருக்கா முருகா வேலைவா கண்தான்னா அம்பாட்டும் கூட போயிடுவாங்க, வேலையெல்லாம் திக்கி தூரப்பட்டுருவாங்க, அவன் நம்பிக்கை பாருங்கள் அப்படி நம்பணும். சிறு குழந்தை இல்லைன்னா
திருத்தச்சி நம்பிட்டு போய் ராமானுஜர் நாராயணமந்திரன் கேட்டுத்தானே அங்கே மேலே கோயிலில் வந்து சொன்னார் நாராயணமந்திரத்தை எல்லாத்துக்கும். படிங்க ஐயா, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, குழந்தைகள்கிட்ட அன்பாருங்க, மனைவி கிட்ட அன்பாருங்க. அப்பம் கடவுள் உங்கள் வீட்டுக்குள்ள வந்துடுவார், கடவுள் எல்லா வீட்டிலையும் இருக்கார், நீக்க மாதிரி நினைந்திருக்கிறார் அவர், ஒன்றும் அதில் சந்தேகமே இல்லை. நம்ம அன்பாரு, படித்தேன் போய் உலகிலே எந்தாய் நீயே படிப்பித்தாய், எந்தையும் படிப்பிழிச்சு ஒடித்தேன் நான் ஒடித்தேனோ ஒடிப்பித்தாய் நீ, பேதையேன் உன்னர்களை பெற்றார் போல நடித்தே நீதென்றும் நீ, நான் நடித்தேனா எம்பெருமான் நடிப்பித்தாய். எங்கள் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நீ செஞ்சு கொடுத்தது. இப்போ நான் இவ்வளோ பெரிய ஆளா, எங்கள் தந்தையார் என்ன சொல்கிறாங்க, அப்பா நான் பத்தாம் கிளாஸ் தான் படித்தேன், நீங்கள் அப்புறம் என்ன கெடுத்துட்டீங்களே, செல்லம் கொடுத்துட்டீங்களே, செல்லம்லாம் கொடுக்கல, உங்கள் ஜாதகம் எனக்கு தெரியும், உலகம் பூரா நீங்கள் என் பேரையும் உங்கள் அம்மா பேரையும் நீ தான் காட்ட போகிற, உங்கள் அண்ணன் அத்தனை பேரும் பெரிய அதிகாரியாக இருப்பான், ஆனால் அவன் அறிமுகம் பண்ணும்போது நெல்லைக்கண்ணன் கண்ணன் தான் அறிமுகம் பண்ணுவான், உள்ள எவனையும் உங்கள் அண்ணனை சொல்லி உன்னை ஒருத்தன் அறிமுகப்படுத்த மாட்டான், வாக்கில் வியாழன் இருக்கான், அஞ்சில் புதனும் கேதவும் இருக்கான், ஆறில் சூரியனும் செவ்வாய் இருப்பான், யா நீ உலக புகழ் பெறுவ போடா அப்படின்னாங்க. எங்கள் அண்ணன் ஸ்டேட் பேங்க் ஜெனரல் மேனேஜர், ஒரு நாள் சாயங்காலம் வந்து கார்லேருந்து இறங்கிட்டு என்னை பார்த்து சிரிக்காரு, என்னென்ன என்ன நெல்லைக்கண்ணனுக்கு அண்ணன் ஒரு பேர் அறிமுகப்படுத்தான்னாரு. எங்கள் அண்ணி சொன்னாங்க, சந்தோஷமாக தானே சொல்லுங்க, ஆமாம் பொம்பளை அப்படி தான் சொல்கிறேன், இந்த பையன் எங்கே அவர் என்ன சொன்னார், எங்கே போயிட்டுடா நீ, மோகன்குமாரங்களை வந்து உன்னை கையை பிடிச்சி கூட்டு போறாருடா, வெற்றி பெறணும்யா. எனக்கு ஒரே வெறி என்ன தெரியுமா, ஜெயிக்கணும், நம்ம படிக்கலன்னு சொல்லிட்டான் ஊரில், அப்போ நம்ம வெற்றி பெறணும்ல அப்பையா, நமக்கு துணை யார், கடவுள் தானே, தாய்மானவர் அதைத்தானே சொன்னார். நான் சொல்லிட்டே இருப்பேன், நிறைய பாடல் சொல்ல முடியும் உங்களால், உங்களுக்கு சிவபெருமான திருமாலம் அப்படித்தானே, மக்களோடு தானே பழந்திருக்கான், பத்து தடவை வந்தானா யாருக்காக வந்தோம், நமக்காக தானே, வண்ணம் கரியனென்றும் வாய்வாய்த நாரை என்றும் கண்ணன் நிவனென்றும் கருதாமல் மண்ணை அடிப்பது மத்தாலே அழந்தானே, ஆட்சி அடிப்பது மத்தாலே அழம்பார் காலமே. மாபலி சக்கரவர்த்தியான ஓணம் பண்ணியை கொண்டாடுறாங்க, ஏன்ட்டு ஒரு முஸ்லீம் ஒரு பெரிய அதிகாரி டெல்லியிலேருந்து விமானத்தில் என் கூட வராரு, என் கூட வந்து உட்கார்ந்தார், ஐயா நான் என்னன்னு, அந்த மாபலி பெருமாளத்தான ரொம்ப வணங்கினான், அவனை போய் என் கொண்டாடுனான், சாஹிபு உனக்கு யாருமே சொல்லலையான்னு சொல்லலைன்னு, இந்த வாடா மாபலி நிறைய கொடுத்தான், பெரிய கொடையாளிவன் மாவலி, ஆனால் கொடுத்தது யாருங்கிற நினைவு அவனுக்கு போயிட்டு, நான் கொடுக்கேன்னு நினச்சான், திருமகள் பணம் தான் அவனுக்கு வந்து இவன் கொடுத்தான், நானே கொடுக்கேன்னா திருமகள் என்ன சொல்கிறா, திருமால்கிட்ட அவனே கொடுக்குறேன்னு சொல்கிறான் என் பணத்தேங்கிறான், அப்போ தான் திருமால் வராரு. இவன் தன்னை பெரியாள்னு கருதுறான் மாவலி, அதனால தான் அவர் சின்னவராக வந்திருந்தார் மூணடி வேதத்தில், அவனுக்கு உணர்த்துறதுக்கு எவனும் பெரியவன் கிடையாது. இப்போ மூணடி வாமனர் தானே தானே, மூணடி மனம்னா சரின்னா, அப்போ தான் அதான் ஆண்டாள் ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கை சாட்டி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, என்ன பார்த்த பாருங்க, மூணு மாதம் மூணு பழம் பெய்யும், மழை பெய்யுமா, மழையினால எந்த அழிவும் கிடையாதுங்க, சென்னையே மிதந்துட்ட, சென்னை மிதந்ததா இல்லையா, என்ன மிதந்தாலும் சூடு சோறனை வரமாட்டேங்க, நான் என்ன பண்ணேன், அவ்வளோ மிதந்திருக்கானோ பிறகு திரும்ப மிதப்பேங்க, அவனோட மிதந்துருப்பாங்க எனக்கு என்ன, என்னது நான் என்ன கேட்குறேன், இஸ்லாமிய இளைஞர்கள் தான் நிறைய உதவி பண்ணானுங்க, கேட்டதுக்கு சொன்னால் கடவுள் தான் அந்த தண்டனை தருகிறார், அதே நல்ல மக்களை காப்பாற்றுக்கிற பொறுப்பை மனிதனுக்கு கொடுத்துருக்கிறார், நாங்கள் செய்தோம், நம்ம ஆட்கள் போனானா ஓடி, இன்னொன்று கேட்குமா, ஏசி முத்தையா ஒரு பரிசலில் உட்காந்து நாற்காலில் உட்காந்து வந்தார் தெரியுமா, நான் உடனே கூட்டம் பண்ணாள் செட்டியாரை நேற்று அந்த காட்சியை பார்த்தேன், கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன், ஏன் அவனை கூட்டு கேள்வி பண்ணுறீங்க, எத்தனை கோடி இருந்ததுக்கு நீ ஒரு நாற்காலி ஒரு பரிசல் காரணம், பணம் கூட வருமாயா, வரவே வராது. எங்கள் ஊரில் ஒருத்தர் ரொம்ப உழைச்சி 10 கோடி ரூபா சேர்த்து வச்சுட்டு இறந்து போயிட்டார், அந்த வேட்டியெல்லாம் அவுத்துட்டான் உள்ள உள்ளே வைக்கும்போது, எரிந்த கட்டை மீதில் இணை ஹோனத்தை உரிந்துருட்டி போட்டது இல்லைங்க பட்டம் தார், மன்னர்கள் போனால் சேர்த்து போயிட்டல, முடி சார்ந்த மன்னரும் மற்றவங்களோரும் முடிவுகளோடு பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டுங்கிறார் பட்டம் தார், இருப்பாங்களா யாராவது, நான்லாம் மரணத்தை எதிர்நோக்கி நடந்து போகிறேன்னுங்கிற உணர்வோடே நடக்கிறேன், அதான் மகிழ்ச்சியார். இந்த காரில் வரையா ஏதாவது ஆயிடலாம்ல, எங்கள் ஊரில் அப்படி ஆகும்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ ஊருக்கு போகிறான் ஐயா, வந்துருதானே ஐயா, நான் வரல, காந்திமதி என்னை கூட்டு வரான், அவத்திரில் தான் பிறந்தான், அவத்திரில் தான் வாழ்கிறேன், எங்கள் அரண்மனை மாதிரி எங்கள் வீடு, 73 வருஷம் அந்த வீடோட, அந்த வீடுக்கும் எனக்கும் ஒரே வயசு, கண்ணதாசன் கேப்பார் வந்தா, எங்கள் தாத்தாவுக்கு ஒரு அரண்மனை இருந்து அவர் எங்கள் தந்தையார் கொடுக்கல, எங்கள் தந்தையார் வீம்புக்கு அந்த அரண்மனையை கட்டாங்க, அதனால் எங்கள் தந்தையாரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எதையும் நம்ம வெற்றியடையும், இது எப்போ இவ்வளோ பெரிய வீடு கட்டிங்கன்னா, எங்கள் அப்பா எனக்கு அரண்மனையை தரல, நான் கட்டினேன் அதை சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, ஆனால் நான் கட்டின வீட்டில் இருக்கிறத பெருமையாக்குறதாக நீ கட்டு, நீ புகழ் சம்பாதி, பெயர் சம்பாதி, உதவுன்னு சொல்லுவாங்க, வாழ்வாரை கண்டு மனசை புண்ணாக்காமல் தாழ்ந்தாரை கண்டு மனசை சந்தோஷப்படுத்திக்கணும், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா இறந்து இந்த நடு பட்டசாலில் வச்சுருக்குறோம்,
எங்கள் அம்மா இரவு 2 மணிக்கு கண் விழிச்சவங்க சொன்னாங்க, உங்கள் நாதினிலே வேதாந்தம் என் நடுவீட்டில் விளையாடும், உங்கள் நாவும் அசையலையே நடுவீடு குலுங்கலையே. எங்கள் அப்பா பேசிட்டே இருப்பாங்களே சாப்பிடும்போது அதை சொல்கிறாங்க. இறந்துட்டாங்கல்ல என்ன பண்ணணும், எங்கள் அப்பா அதெல்லாம் சொல்லி தந்தாங்க. எங்களை 5 பையங்களையும் கூப்பிட்டாங்க ஒரு நாள், என்னப்பான்னு கேட்டேன். அப்பா அந்தமாதிரி இறந்து போயிடுவேன், அழக்கூடாது ரொம்ப அழக்கூடாது, என்ன அழுதாலும் 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஆலீஸ் குடிச்சுக்கிடுங்க, டயர்டாக அப்படி ஒரு தகப்பனார் பார்க்க முடியுமா? அதே மாதிரி அவங்க இறந்துட்டாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அவங்கள்ட்ட வளர்ந்து அவங்க வளர்த்த ஆட்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது எங்கள் ஆட்சி ஒருத்தர் வந்து எங்கள் பெரிய நன்னை வந்து அழுதுகிட்டே கெட்டி கூப்பிட்டு போனான். இவர் உள்ள போனோடனே ஆலீஸ் கொடுத்துருக்கா, இவர் சிரிச்சிருக்காரு, என்னென்னு உன் மகன் சொன்னான் சொன்ன மாதிரியே பண்ணுதேன்ட்ருக்கான். எங்களை 5 வரையும் ஒவ்வொருத்தரையும் விட்டு நாங்கள் எல்லாம் சிரிக்கான். அவள் சொல்லுதா உங்கள் அப்போ உங்களை என்ன எப்படி வளர்த்துருக்கான், சிரிக்கவே இல்லைன்னு அவள் சொல்லி கொடுத்தான். சித்திரமா பாப்பா சொல்லி கொடுங்க, பல பேர் இருப்போம்னு நம்புதானே, எல்லாமே நிரந்தரம்னு வாழ்பாஸ் அடிக்கானே. என்ன தம்பி ஒன்றுமே நிரந்தரம் கிடையாதுடா, நிரந்தரமாக எல்லாம் காமராஜர் இருந்தாரா, காமராஜர் இருந்தாராயா, பாரதி சொல்கிறான். அதனால தான் ஒரு வார்த்தை சொல்கிறான் தெரியுமா பாரதி, முதல்ல இந்த நாட்டில் பிறந்ததை உயர்ந்த ஜாதிங்காம், ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எழுதினராய். நம்ம என்ன சொல்கிறான்னா இந்தியாவில் பிறந்தாலே உயர்ந்த ஜாதி ராங்கிறான், அப்புறம் அதுக்குள்ளே எப்படி ஜாதி மதம்? இந்த ஜாதி பெரிய சங்கடமாக இருக்க, இந்த என் பெரிய பையன் எழுத்தாலும் சினிமாவில் இருக்கான்ல, இவன்கிட்ட சொல்லி கொடுத்தேன், சாதிகள் நேடி பாப்பா கூட தாழ்ச்சி உயர் சொல்வாம நீதி உயர்ந்தமது கல்வி அன்பு நிறைவுடைய உடையோ சாதி இரண்டொழி வரலாம் சொல்லி கொடுத்துட்டேன். 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப வீட்டுக்கு வந்து ஒரு நாள் மத்தியானம் சாப்பிடும்போது என்னை பார்த்து கேவலமாக சிரிக்கான், என் மனைவி கேட்டேன் எமையும் சிரிக்கான்னு, சாதி சான்றிதழ் வாங்கிட்டு வச்சு ஒரு ஹெட்மாஸ்டர் சொல்லியிருக்காரா நீ சாதிலாம் இல்லைன்னு எல்லாரும் கேட்காம, நான் உடனே ஹெட்மாஸ்டர் குடிச்சாதுக்குன்னு முடியாண்டார், சாதி சாட்டி வேணும்னு. அந்த வட்டாட்சியராக என் தம்பி ஒருத்தர் தான், அந்த வேலைக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் எனக்கு ஒரு சாதி சான்றிதழ் கொடுங்க அவன் சொன்னால் பேக்வேர்டே போட்டு கொடுக்காங்க. நான் சைவ பிள்ளை ஃபார்வேர்டு, பேக்வேர்டு எப்படிலாம் போடுவேன், நான் துளுவ வேளாறுனா பேக்வேர்டுன்னா, அப்போ அதுக்கு மேலே இதாக இருக்கேன் நான் இசை வேளாறுனா மோஸ்ட் பேக்வேர்டுன்னா, அது என்னடா வித்தியாசம்னு 500 ரூபா தான் வித்தியாசம். அவன் தினசரி இப்போ சாமியை கும்பிட்டான்னா நான் ஒத்துக்கிற மாட்டேன், நீ ஒழித்த மாதிரி சாமி உன்ட்ட வந்துடுவான், நீ ஒழித்த இன்னொன்று எல்லா தவறும் மட்டு போய் சாமிகிட்ட போய் நிற்கிற என்ன அர்த்தம்? நான் சொல்லுது புரியுதுல உங்களுக்கு? பயப்படுங்க. இந்த கிறிஸ்தவனை சிவரில் எழுதியிருப்பான், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அவன் எங்கள் அப்பா அவனுக்கு நான் பயப்பட மாட்டேன், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் பயந்து வாழணும்.